கலைஞர் நூலகம் தேவையில்லை என்றால் ஜெயலலிதா சமாதியும் தேவையில்லாததுதான் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் டிஜிட்டல் யுகத்தில் கலைஞர் நூலகம் தேவையில்லை என மேலூர் எம்எல்ஏ கூறியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் அக்னிபாத் படையில் சேர்ந்தால்தான் இளைஞர்களுக்கு தேசப்பற்று வரும் என்றால் இராணுவத்தில் இல்லாத பிரதமர் மோடி அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு தேசப்பற்று இருக்கா அல்லது இல்லையா என சீமான் கேள்வி எழுப்பினார். அவங்க கட்சி அவங்க தொடங்குறாங்க, அண்ணா பேர்ல தொடங்குனாங்க, ஐயா கருணாநிதி பேர்ல தொடங்குறாங்கன்னு வச்சு. நீங்க டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல்ல புத்தகங்களை பதிவு பண்ணி வைப்பாங்க, அப்படிதான் பல நூலகங்கள் இருக்கு. அதனால அது அப்படி பார்த்தா ஜெயலலிதா கூட சமாதி தேவையில்லை எனக்கு. இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது மாறி மாறி இப்படி ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அண்ணா அறிவாலயம் அண்ணா நூலகம் தேவையா? அது சொல்லுங்கள், தேவையா? அது தேவைன்னா இதுவும் தேவை. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.